ஹாய் ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஐம் இந்து ரவிக்குமார். இன்றைக்கி வந்து ரொம்ப குவிக்காக ஒரு சிக்கன் 65 பண்ணலாம். போன்லெஸ் சிக்கன் தான் நான் எடுத்துருக்கிறேன் இன்றைக்கி. இதுக்கு வந்து நீங்கள் போன் உள்ளது கூட யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சின்ன பீஸாக கட் பண்ணிக்கிங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி எல்லாம் நல்லா ட்ரை ஆக்கி எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் வந்து ஒரு பெரிய வெங்காயம் குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அதே அளவுக்கு மல்லி இலையும் பொடியாக கட் பண்ணது. உப்பு போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் வந்து ஒரு முக்கால் டீஸ்பூன், மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன், பிளெயின் சில்லி பவுடர் 2 டேபிள் ஸ்பூன். நல்லா கலரெல்லாம் சில்லி யூஸ் பண்ணும்போது நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது அந்த லெவலுக்கு உங்களுக்கு இருக்கும். இல்லாட்டின்னா நீங்கள் வந்து இந்த 65 லைட்டாக கலரும் ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து நான் வீட்டிலே பொடிச்சதுனால கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். நம்ம கடையை நல்லா வாங்கிக்கும்போது நீங்கள் 1 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. லெமன் ஜூஸ் 2 டீஸ்பூன் சேர்க்குறேன். இது இல்லாட்டினா ஒயிட் வினேகர் இருக்குல்ல அது கூட நீங்கள் சேர்க்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 டீஸ்பூன். இப்போ எல்லாமே நல்லா சிக்கன் கூட கலந்து விட்டுக்கலாம். மசாலெல்லாம் நல்லா கலந்து விட்டாச்சு. கையில் தான் நான் மிக்ஸ் பண்ணேன். கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துருந்தேன். ஏன்னா ரொம்ப ட்ரையாக இருந்த மாதிரி ஃபீல் பண்ணிச்சு அதனால். ஸோ இது இப்போ வந்து ஒரு 20 மினிட்ஸ் நம்ம அப்படியே விட்டுடலாம். சிக்கன் நல்லா மேரினேட் ஆகிடுச்சு. இப்போ வந்து இதில் கொஞ்சமாக கார்ன்ஃப்ளாரும் கஸ்டர்ட் பவுடர் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். இது இல்லாட்டினா நீங்கள் வந்து வெறும் அரிசி மாவு இருக்குல்ல அது மட்டும் சேர்த்தாலும் போதும். லைட்டாக நம்மளுக்கு மேலே கோட்டாகணும் அவ்வளோதான். கஸ்டர்ட் மாவு சேர்க்கும்போது நம்ம பிளெயின் சில்லி பவுடர் போட்டிருக்குல்ல அதிண்ட கலரும் கூட மிக்ஸ் ஆகி நல்ல ஒரு ஆரஞ்சு ரெட் கலர் கிடைக்கும். அதுக்கு வேண்டியதான் டேஸ்ட்டும் உண்மையாகவே ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த மாதிரி கலந்து சிக்கன் நார்மலாக ஃப்ரை பண்ணும்போதெல்லாம் சேர்த்து பாருங்கள், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து ரொம்பலாம் போடணும்னே தேவையில்லை, அந்த கலருக்கும் டேஸ்ட்டுக்கும் மட்டும்தான். ஸோ ஒன்ஸ் நம்ம கோட் பண்ணும்போது கொஞ்சமாக தண்ணியும் நீங்கள் நனைச்சிக்கிங்க. ரொம்ப ட்ரையாக இருந்தாலும் நம்மளை போடும்போது மசாலா தனியாக பிரிஞ்சு விடும். அதே மாதிரி ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் அதே தான் நடக்கும். ஸோ நீங்கள் வந்து அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கிங்க. ஒரு லைட்டாக அதை இந்த மாதிரி தான் கோட் பண்ணணும். கூட கோட் பண்ணியாலும் உங்களுக்கு ஃப்ரை ஆகும்போது மசாலா பிரிஞ்சு வந்துடும். இன்னொன்று வந்து ஃப்ரை பண்ணும்போது ஆயில் ஒரு மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு தான் நீங்கள் போடணும். அதுவும் வந்து உடனே நீங்கள் திருப்பி போடக்கூடாது. அடிபாகம்லாம் நல்லா குக் ஆகல அதுக்கப்புறம் திருப்பி போட்டுக்குங்க. ஏன்னா நம்ம வெங்காயம் இதில் சேர்த்துருக்கல நம்மளும் அப்படியே கரண்டியில் மிக்ஸ் பண்ணும்போது அதுவும் பிரிஞ்சு வந்துடும் உங்களுக்கு. ஸோ திரும்ப ஒரு தடவை போட்டுட்டு ஒரு ஃபியூ மினிட்ஸ் வச்சு தான் நீங்கள் எடுக்கணும். ரொம்ப நேரம் குக் பண்ணிட்டீங்கன்னா சிக்கன் வந்து ரொம்ப ட்ரை ஆகிடும். நீங்கள் கடித்து சாப்பிடும்போது இது வந்து நல்ல சாஃப்டாக ஜூஸியாக இருக்கும். அந்த மசாலாவோட ஃப்ளேவர் நம்மளை சாப்பிடும்போது நல்லா தெரியும். ரைஸ் கூட இல்லாமல் நீங்கள் ஒரு ஸ்டார்ட்டர் மாதிரியே சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். வெங்காயம் எல்லாம் குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கிறனால அந்த சிக்கன் கூட நல்லா கோட்டாக இருக்கும். ஏன்னா மாவெல்லாம் போட்டிருக்கல. நான் வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கிற டைமில் கொஞ்சமாக கருவேப்பில் இருக்குல்ல அதுவும் கூட சேர்த்து எடுத்துட்டு அப்போ அதுவும் சேர்த்து சாப்பிடும்போது இன்னும் நல்லாயிருக்கும். வேணும்னா நீங்கள் வந்து சில்லி இருக்குல்ல பச்சை மிளகு அதனையும் நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்து இது கூட வச்சு சர்வ் பண்ணலாம். எப்படியா இருந்தாலும் ரொம்ப ரொம்ப சூப்பரான இந்த ரெசிபி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் உங்களுக்கு நல்ல இன்ட்ரெஸ்டிங்காகிட்டுள்ள ரொம்ப சிம்பிளாகிட்டுள்ள ரெசிபிஸ் எல்லாம் ஷேர் பண்ண போகிறேன். கண்டிப்பாக தொடர்ந்து என்னோடய வீடியோவில் வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ. பாய் பாய்.